வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ் இலக்கிய வரலாற்றிலிருந்து 25 கேள்வி பதிலை வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அன் அகாடமியோட அப்டேட் வந்து சொல்லிடுறேன். அன் அகாடமி அப்படிங்கிறது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன். அன் அகாடமி அப்படிங்கிறது ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இதில் வந்து நான் ஃப்ரீ கிளாஸஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து இன்றைக்கி நைட்டு 9 to 10 மணிக்கு ஒரு லைவ் இருக்குது. அது வந்து தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற டாபிக் கீழே வந்து ஒரு லைவ் இருக்குது 9 to 10 மணிக்கு. ஸோ அந்த லைவுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா, நீங்கள் புதுசாக என்ட்ரு ஆகுறீங்கன்னா, உங்களுக்கு ஜிமெயில் ஐடியோ இல்லை வந்து மொபைல் நம்பரோ கேட்டு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அன்லாக் கோட் கேட்கும். அன்லாக் கோட் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும். அன்லாக் கோட் என்ன அப்படின்னா ஆல் நோட்ஸ் 10 அப்படிங்கிறது அன்லாக் கோட். இதை என்ட்ரு பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக வந்து லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். லைவாக வந்து நான் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். எந்த அளவில் இருக்கிறீங்க, ஸோ எல்லா கூடையும் கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த லைவில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ 9 to 10 மணிக்கு மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து தமிழ் இலக்கிய வரலாற்றை வந்து 25 கேள்வி பதில் வந்து பார்க்கலாம். இதழியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? முதல் கேள்வி, இதழியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஸோ இதழியலோட தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறது யாருன்னா ஜூலியஸ் சீசர். அடுத்த கேள்வி, பொது ஆண்டு 1450 முதன் முதலில் அச்சுப்பொறியை கண்டுபிடித்த ஜெர்மானியர் யார்? பொது ஆண்டு 1450 முதன் முதலில் அச்சுப்பொறியை கண்டுபிடித்த ஜெர்மானியர் யார்? ஸோ யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஜோஹன்னஸ் குட்டன்பர்க். பொது ஆண்டு 1450 முதன் முதல்ல அச்சுப்பொறியை கண்டுபிடித்த ஜெர்மானியர் வந்து ஜோஹன்னஸ் குட்டன்பர்க். அடுத்த கேள்வி, 1780 ஜனவரி திங்கள் 29 ஜேம்ஸ் ஆஸ்டர் சிக்கியால் வெளியிடப்பட்ட முதல் செய்தித்தாளின் பெயர் என்ன? 1780 ஜனவரி திங்கள் 29 ஜேம்ஸ் ஆஸ்டர் சிக்கியால் வெளியிடப்பட்ட முதல் செய்தித்தாளின் பெயர் என்ன? ஆன்சர் வந்து பெங்கல் கெஜெட். ஸோ இந்த செய்தித்தாள் வந்து யார் வெளியிட்டிருக்காங்கன்னா ஜேம்ஸ் ஆஸ்டர் சிக்கி வந்து வெளியிட்டிருக்காரு. 1780 ஜனவரி திங்கள் 29 வெளியிட்டிருக்காரு. அந்த செய்தித்தாளர் பெயர் வந்து பெங்கால் கெஜெட். அடுத்த கேள்வி, முதன் முதலாக ரிச்சர்ட் ஜான்சன் மெட்ராஸ் கொரியர் என்ற ஆங்கில வார இதழ் அமைந்த எந்த ஆண்டு வெளியிட்டார்? ஒரு முதன் முதலாக ரிச்சர்ட் ஜான்சன் அப்படிங்கிறவர் மெட்ராஸ் கொரியர் அப்படிங்கிற ஒரு ஆங்கில வார இதழை வந்து வெளியிட்டிருக்காரு. அது வந்து எந்த வருடம் வெளியிட்டிருக்காரு அப்படின்னா 1785 வெளியிட்டிருக்காரு. திரும்ப படிக்கிற, ரிச்சர்ட் ஜான்சன் மெட்ராஸ் கொரியர் அப்படிங்கிற ஒரு ஆங்கில வார இதழை 1785 வெளியிட்டிருக்காரு. அடுத்த கேள்வி, 1856 பெர்சிவல் பாதிரியாரால் சென்னையில் தொடங்கப்பட்ட தமிழில் வெளிவந்த முதல் வார இதழ் எது? 1856 பெர்சிவல் பாதிரியாரால் சென்னையில் தொடங்கப்பட்ட தமிழில் வெளிவந்த முதல் வார இதழ் எது? ஆன்சர் வந்து தினவர்த்தமானி. ஆன்சர் தினவர்த்தமானி. இதை வந்து பெர்சிவல் பாதிரியார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, சென்னையில் தமிழில் வெளிவந்திருக்கு. இது வந்து வார இதழ், 1856 வெளிவந்திருக்கு. அடுத்தது, 1882 ஜி சுப்பிரமணியம் என்பவரால் வார இதழாக தொடங்கப்பட்டு 1889 நாளிதழாக மாறிய இதழ் எது? ஸோ யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜி சுப்பிரமணியம் 1882 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து 1889 நாளிதழாக மாறியிருக்கு. அது என்ன இதழ் அப்படின்னா சுதேசமித்ரன். ஆன்சர் வந்து சுதேசமித்ரன். 1882 ஜி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவரால் வார இதழாக தொடங்கப்பட்டு 1889 நாளிதழாக மாறின ஒரு இதழ் வந்து சுதேசமித்ரன். மகாகவி பாரதியார் சுதேசமித்ரனில் துணை ஆசிரியராக எந்த ஆண்டு சேர்ந்தார்? மகாகவி பாரதியார் சுதேசமித்ரனில் துணை ஆசிரியராக வந்து எந்த வருடம் சேர்ந்தார் அப்படின்னா
1904 சேர்ந்திருக்காரு. மகாகவி பாரதியார் சுதேசமித்ரல துணை ஆசிரியராக 1904 வந்து சேர்ந்திருக்காரு. திருவிக்கா அவர்கள் தேசபக்தன் என்ற நாளிதழை எந்த ஆண்டு தொடங்கினார்? திருவிக்கா அவர்கள் வந்து தேசபக்தன் அப்படிங்கிற ஒரு நாளிதழை வந்து 1919 தொடங்கினார். தேசபக்தன் அப்படிங்கிற ஒரு நாளிதழை 1919 தொடங்கினார். கேசரி யாருடைய இதழ்? கேசரி வந்து யாரோட இதழ் அப்படின்னா ஆன்சர் வந்து திலகர். கேசரி வந்து திலகரோட இதழ். அடுத்தது, தென்னாப்பிரிக்காவில் இந்தியன் ஒப்பீனியன் இதழையும் நம்ம நாட்டில் யங் இந்தியா, ஹரிஜன், நவஜீவன் இந்த இதழ்களையும் நடத்திட்டு வந்தது யார்? தென்னாப்பிரிக்காவில் இந்தியன் ஒப்பீனியன் இதழையும் நம்ம நாட்டில் யங் இந்தியா, ஹரிஜன், நவஜீவன் இந்த இதழ்களை நடத்திட்டு வந்தது யார்? ஆன்சர் காந்தியடிகள். தென்னாப்பிரிக்காவில் இந்தியன் ஒப்பீனியன் இதழ், நம்ம நாட்டில் யங் இந்தியா, ஹரிஜன், நவஜீவன் இந்த இதழ்களை நடத்திட்டு வந்தது காந்தியடிகள். அடுத்த கேள்வி, பாலபாரதம் என்னும் இதழ் யாருடையது? பாலபாரதம் என்னும் இதழ் வந்து யாரோடது அப்படின்னா ஆன்சர் வந்து வாவேசுவோடது. பாலபாரதம் அப்படிங்கிற ஒரு இதழ் வந்து வாவே சுப்பிரமணிய ஐயரோடது. தமிழின் புகழ்பெற்ற அறிவியல் இதழான கலைக்கதிர் எந்த ஆண்டு முதல் வெளிவந்தது? தமிழின் புகழ்பெற்ற அறிவியல் இதழான கலைக்கதிர் வந்து 1948 முதல் வெளிவந்தது. பெண்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் குறித்து வன்மையாக கண்டித்து சம்பத் கௌமுதி என்ற இதழில் வெளியிட்டவர் யார்? பெண்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் குறித்து வன்மையாக வந்து கண்டித்து சம்பத் கௌமுதி அப்படிங்கிற ஒரு இதழில் வெளியிட்டவர் யார்? ஆன்சர் வந்து ராஜாராம் மோகன் ராய். பெண்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் குறித்து வன்மையாக கண்டித்து சம்பத் கௌமுதி அப்படிங்கிற ஒரு இதழில் வெளியிட்டது வந்து ராஜாராம் மோகன் ராய். பெரியார் குடியரசு என்ற வார இதழை தொடங்கிய ஆண்டு மற்றும் தேதி. பெரியார் வந்து குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார இதழை வந்து ஸ்டார்ட் பண்ணார். எந்த வருடம் எந்த தேதியில் தொடங்கினார் அப்படின்னா மே மாதம் 2 1925 வந்து தொடங்கியிருக்காரு. மே 2 1925 தொடங்கியிருக்காரு. அடுத்தது, ஒரு கருத்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சாதாரணமாக ஒரு வெறும் பேச்சாளி அல்ல, அல்லது விஷயங்களை எல்லாம் படித்து அறிந்து மக்களுக்கு எடுத்தும் சொல்லும்படியான படிப்பாளியும் அல்ல, நான் ஒரு கருத்தாளி. உலகத்தை பார்த்து எப்படி நடந்தால் அவர்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது என்று நான் சொந்தமாக கொண்ட கருத்தினை கூறி வருபவன் என்ற கருத்தை கூறியவர் யார்? நான் ஒரு சாதாரணமாக ஒரு பேச்சாளி கிடையாது, ஆனால் விஷயங்களை எல்லாம் படித்து மக்களுக்கு சொல்லும்படியான ஒரு படிப்பாளையும் கிடையாது, நான் ஒரு கருத்தை சொல்கிற ஆள், உலகத்தை பார்த்து எப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆள் தான் அப்படின்னு சொன்னது வந்து ஆன்சர் வந்து பெரியார். இதை மாதிரி சொன்னது வந்து பெரியார். 1934 தினமணி நாளிதழ் தொடங்கப்பட்ட போது அதன் முதல் ஆசிரியராக பொறுப்பேற்றவர் யார்? 1934 தினமணி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அப்போ வந்து அதோட முதல் ஆசிரியராக பொறுப்பெடுத்துக்கிட்டவர் யார் அப்படின்னா ஆன்சர் வந்து டிஎஸ் சொக்கலிங்கம். டிஎஸ் சொக்கலிங்கம் தான் தினமணி நாளிதழோட முதல் ஆசிரியராக 1934 பொறுப்பெடுத்துக்கிட்டாரு. அடுத்த கேள்வி, லியோ டால்ஸ்டாயோட புகழ்பெற்ற போரும் அமைதியும் அப்படிங்கிற நாவலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? லியோ டால்ஸ்டாயோட புகழ்பெற்ற போரும் அமைதியும் அப்படிங்கிற ஒரு நாவலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் ஆன்சர் வந்து டிஎஸ் சொக்கலிங்கம். லியோ டால்ஸ்டாயோட புகழ்பெற்ற போரும் அமைதியும் அப்படிங்கிற நாவலை தமிழில் மொழிபெயர்த்தது டிஎஸ் சொக்கலிங்கம். தமிழ் பத்திரிகைகள் எளிய நடையில் எழுதப்படுவதால் அதிகமாக விற்பனை ஆகின்றன. இந்திய பத்திரிகைகள் கடினமான இலக்கிய நடையை கையாள்வதால் குறைவாக விற்பனை ஆகின்றன. அவர்கள் எழுதுவதை என்னால் கூட புரிந்து கொள்ள முடிவதில்லை. அவர்கள் கடின நடையை கைவிட்டு எளிய நடையை பின்பற்றி எழுத வேண்டும் என்று கூறியவர் யார்?
இதை என் மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் பத்திரிகையில் வந்து ஈஸியாக படிக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி எழுதுனதுனால தான் அதிகமாக விற்பனை ஆகுது. இதே நேரத்தில் இந்திய பத்திரிகைகள் வந்து ரொம்ப வந்து கடினமான ஒரு இலக்கிய நடையை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, அதனால தான் கம்மியாக சேல் ஆகுது. அவங்க எழுதுறத என்னால் கூட புரிஞ்சிக்க முடியலை, அவங்கள இதெல்லாம் விட்டுட்டு தமிழ் பத்திரிகை மார்க்கு எளிய நடையை ஃபாலோ பண்ணி எழுதணும் அப்படின்னு சொன்னது வந்து நேரு அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சொன்னது வந்து நேரு. அடுத்தது, 1988 சிறந்த இதழியல் பணிக்காக கோயங்கோ விருது பெற்றவர் யார்? 1988 சிறந்த இதழியல் பணிக்காக கோயங்கோ விருது பெற்றவர் வந்து ஏ.என். சிவராமன். 1988 சிறந்த இதழியல் பணிக்காக கோயங்கோ விருது பெற்றவர் ஏ.என். சிவராமன். அடுத்தது, பெரும் சித்திரனாரோட இயற்பெயர் என்ன? பெரும் சித்திரனாரோட இயற்பெயர் வந்து மாணிக்கம். பெரும் சித்திரனோட இயற்பெயர் வந்து மாணிக்கம். அடுத்தது, பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முதலிய நூல்களை எழுதியவர் யார்? பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முதலிய நூல்களை எழுதியவர் வந்து முடியரசன். பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை இந்த நூல்களை எழுதுவது வந்து முடியரசன். தாராபாரதியின் இயற்பெயர் என்ன? தாராபாரதியோட இயற்பெயர் என்னன்னா ஆன்சர் வந்து ராதாகிருஷ்ணன். தாராபாரதியோட இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன். காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? காந்தியடிகளோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை ஃபாலோ பண்ணதுனால காந்திய கவிஞர் அப்படி சொல்லிட்டு அழைக்கப்பட்டது யார் அப்படின்னா ஆன்சர் வந்து நாமக்கல் கவிஞர். காந்தி கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது நாமக்கல் கவிஞர். ஓமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? ஸோ ஓமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா சுரதா. ராஜமார்த்தாண்டன் கீழ்கண்ட எந்த சிற்றிதழை நடத்தினார்? ராஜமார்த்தாண்டன் கீழ்கண்ட எந்த சிற்றிதழை நடத்தினார் அப்படின்னா கொல்லிப்பாவை அப்படிங்கிற ஒரு சிற்றிதழை நடத்தினார். ராஜமார்த்தாண்டன் கொல்லிப்பாவை அப்படிங்கிற சிற்றிதழை நடத்தினார். இது வரைக்கும் பார்த்தது திரும்ப ஒரு டைம் பார்த்துட்டு வரலாம். திரும்ப ரிமைண்ட் பண்ணுறேன், இன்றைக்கி வந்து 9 to 10 தமிழக வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழே வந்து ஒரு லைவ் இருக்குது அண்ணா அகாடமியில். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸோ ஓகே, அடுத்து வந்து இப்போ ரிவிஷன் பார்த்துடலாம். இதழியலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறது வந்து ஜூலியஸ் சீசர். இதழியலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறது ஜூலியஸ் சீசர். அடுத்து, பொது ஆண்டு 1450 முதன் முதல்ல அச்சுப்பொறியை கண்டுபிடித்த ஜெர்மானியர் வந்து ஜோஹன்னஸ் குட்டன்பர்க். 1780 ஜனவரி திங்கள் 29 ஜேம்ஸ் ஹாகஸ்ட் சிக்கியால் வெளியிடப்பட்ட முதல் செய்தித்தாளோட பேர் வந்து பெங்கால் கெஜெட். முதன் முதலாக ரிச்சர்ட் ஜான்சன் வந்து மெட்ராஸ் குரியர் அப்படிங்கிற ஒரு ஆங்கில வார இதழை வந்து எந்த ஆண்டு வெளியிட்டார் அப்படின்னா 1785 வெளியிட்டார். 1856 பெர்சிவல் பாதிரியாரால் சென்னையில் தொடங்கப்பட்ட தமிழில் வெளிவந்த முதல் வார இதழ் எதுனா தினவர்த்தமானி. 1882 ஜி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவரால் வார இதழாக தொடங்கப்பட்டு 1889 நாளிதழாக மாறின ஒரு இதழ் எதுனா ஆன்சர் வந்து சுதேசமித்ரன். மகாகவி பாரதியார் சுதேசமித்ரனில் துணை ஆசிரியராக எந்த ஆண்டு சேர்ந்தார் அப்படின்னா 1904 சேர்ந்திருக்காரு. திருவிக அவர்கள் தேசபக்தன் அப்படிங்கிற நாளிதழை எந்த ஆண்டு ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா 1917 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கேசரி அப்படிங்கிறது திலகரோட இதழ். தென்னாப்பிரிக்காவில் இந்தியன் ஒப்பீனியன் இதழையும் நம்ம நாட்டில் எங் இந்தியா, ஹரிஜன் இந்த இதழ்களையும் நடத்திட்டு வந்தது வந்து காந்தியடிகள். பாலபாரதம் அப்படிங்கிற ஒரு இதழை நடத்திட்டு வந்தது வந்து வாவேசு. பாலபாரதம் அப்படிங்கிற ஒரு இதழை நடத்திட்டு வந்தது வாவேசு. தமிழின் புகழ்பெற்ற அறிவியல் இதழான கலைக்கதிர் வந்து எந்த வருடத்துலேருந்து வெளிவந்துச்சுன்னா 1948 முதல் வெளிவந்தது. பெண்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் குறித்து வன்மையாக கண்டித்து சம்பத் கௌமுதி அப்படிங்கிற ஒரு இதழில் வெளியிட்டது வந்து ராஜாராம் மோகன் ராய். பெரியார் குடியரசு அப்படிங்கிற ஒரு வார இதழை வந்து 2 May 1925 தொடங்கினார். ஸோ இந்த மாதிரி சொன்னது வந்து நான் வந்து ஒரு கருத்தாளி தான், ஒரு பெரிய பேச்சாளியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது வந்து பெரியார்.
1934 தினமணி நாளில் ஸ்டார்ட் பண்ணப்போ அதோட முதல் ஆசிரியராக வந்து பொறுப்பெடுத்துக்கிட்டதை வந்து டிஎஸ் சொக்கலிங்கம். லியோ டால்ஸ்டாயோட புகழ்பெற்ற போரும் அமைதியும் அடைகிற நாவலை தமிழில் மொழிபெயர்த்தவர் வந்து டிஎஸ் சொக்கலிங்கம். ஸோ தமிழ் பத்திரிகையில் வந்து ஈஸியான ஒரு லாங்குவேஜ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து நேரு. 1988 சிறந்த இஸ்ரேல் பணியாக்காக வந்து கோயங்கோ விருது வாங்கினது வந்து ஏன் சிவராமன். தெரம் சித்ரனாரோட ஏற்பெயர் வந்து மாணிக்கம். பூங்குடி, வீரகாவியம், காவியப்பாவை இந்த நூல்கள் எழுதினது வந்து முடியரசன். தாராபாரதியோட ஏற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன். காந்தியடிகளோட கொள்கைகளால் இருக்கப்பட்டு காந்தியத்தை ஃபாலோ பண்ணதுனால காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது வந்து நாமக்கல் கவிஞர். ஓமை கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது வந்து சுரதா. ராஜமார்த்தாண்டன் அப்படிங்கிறவர் வந்து எந்த இதோட நடத்தினார் அப்படின்னா கொல்லிப்பாவை அப்படிங்கிற ஒரு இதில் நடத்தினார். இதோட வந்து இன்னைக்கு கிளாஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ நாளைக்கு வந்து பார்க்கலாம், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு நைட்டு அன்அகாடமியில் 9 to 10 PM ஒரு லைவ் கிளாஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணுங்கள், என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். மறக்காமல் லைவில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நன்றி.